ஆத்மா வணக்கம் சார். ஆத்மா வணக்கம்மா, சொல்லுமா. நான் கேரளால இருந்து வர்றேன். சரி. என் பேர் ஜெயசுதா. சரி. நான் 1.5 வருஷமா உங்க யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன். சரி. எனக்கு வந்து யூடியூப்ல பார்க்கும்போது யாருமே சொல்லல, நானும் ஆன்மீகம் தேடும் போது ஒன்னொன்னா பார்த்தேன், எதுவுமே மனசுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இல்லை. சரி. அப்படியே தேடிட்டே இருக்கும்போது ஒரு 10 நாள், 1 மாதம், 20 நாள் வரைக்கும் தேடிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து அது கஷ்டத்தில் நான் தேடிட்டே இருந்தேன், ஆன்மீகத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு. பல்லாங்குழியில் வந்து குழியாக மட்டும் இருந்தேன். உங்களோட வீடியோ நான் 1.5 வருஷமாக எப்போ பார்க்க ஆரம்பிச்சனோ, அதில் முத்துக்கள் நிரப்புனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு நிறைவு வந்து எனக்கு கிடச்சது. உங்கள் வீடியோ மூலமாக மட்டும்தான் எனக்கு கிடச்சது. உங்கள் வீடியோ மட்டும்தான் எனக்கு வந்து அந்த மன திருப்தி வந்து கிடச்சது, மன அமைதி கிடச்சது. எனக்கு தேவை வந்து இந்த ஆன்மீக பயணம் தான் எனக்கு வேணும். எனக்கு அந்த கடவுளோட அருளும் குருவோட அருளும் என் கணவரோட அருளும் 3 பேரோட துணை இருந்தால் நான் இந்த பயணத்தை வந்து, என்னோடய விதி எவ்வளோ நாளைக்கு 1 நாள் இருக்குமோ 30 வருஷம் இருக்குமோ அது வரைக்கும் நான் இதில் தொடரணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உள்ள முயற்சியை பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன் சாமி. வேற ஒரு சந்தேகம் சாமி. கேளுமா. இப்போ நம்ம ஒரு சந்தேகம் இல்லை, 9 சந்தேகம் மனசில் இருக்கிற சந்தேகத்தெல்லாம் எப்பவுமே இந்த பழா போன மனம் இருக்குது. இது எதையாவது ஒரு சந்தேகத்தை பிடிச்சி வச்சுக்கிச்சின்னா அதுவே அது ஆகணும், அதை கொள்ளும். ஆனால் அந்த சந்தேகத்தை எங்கேயாவது ஒரு விடை கிடச்சிச்சுன்னா, தூக்கி போட்டுச்சுன்னா அவன் ஃப்ரீயாகிடுவான். அந்த மாதிரி மனசுக்குள்ள எந்த சந்தேகம், இந்த ஹார்ட் அட்டாக் வருது தெரியுமா, எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருதில்ல, அது 2 விதத்தில் வரும். ஒன்று அளவுமீறி தொண்ணூட்டு கொழுப்பாட்சிக்குன்னு ஹார்ட் அட்டாக் வரும். ஒன்று மன அழுத்தத்தில் ஹார்ட் அட்டாக் வரும். இந்த மன அழுத்தத்தில் வர ஹார்ட் அட்டாக்குன்னா அடுத்தவனு நம்மளுடைய துன்பத்தையோ நம்மளுடைய இன்பத்தையோ அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியாமல் தான் மனசுக்குள்ளே போட்டு அழுத்தும் போது அந்த அழுத்தம் தான் ஹார்ட் அட்டாக்காக மாறும். ஒரு சிலருக்கு வந்து அளவு மாரி கண்டதை துண்ணு போட்டு கொழுப்பு போய் அந்த ஹார்ட் சுவாசம் வர முப்போ காற்று இல்லாமல் கொழுப்பு அடிச்சுட்டு ஹார்ட் அட்டாக் வரும். இப்படி 2 விதத்தில் வரும். அந்த மனசில் இருக்கிற பிரச்சனையை எப்பவுமே எதையோ ஒன்று நட்பு அப்படின்றத எதுக்காக வச்சுருந்து தெரியுமா, ஆதியில் உனக்கு இருக்கிற கஷ்டத்தை நீ என்கிட்ட சொல்லிடணும், அப்போ உன் மனம் ஃப்ரீயாகிடும். அதே மாதிரி எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படி சொல்லி ஒருத்தரை பரிமாறிக்கும் போது அந்த மனம் ஃப்ரீயாகிடும், நார்மலாக இருப்போம் நம்ம. இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய செயலே தடுமாற்றமாகிடும். இது யாருமே சரியான நட்பு கிடைக்கலன்னு சொன்னால் இதுக்கு தான் கோவிலில் வச்சாங்க. அப்போ தெய்வத்தாண்டி என்ன போய் சொல்லு, அந்த தெய்வத்தாண்டி அது பேசுதோ பேசலையோ, ஆனால் இவனுக்கு ஒரு திருப்தி கிடச்சிச்சு, நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி கிடச்சிச்சு. அப்போ இவன் மனசை விட்டு அது வெளியே போயிடுச்சு. இந்த வெளியே போகும்போது அவன் சுதந்திரமாயிட்டான். அப்போது மனசுக்குள்ளே எந்த அழுத்தத்தையும் வைக்கக்கூடாது. அதுவும் என்கிட்ட வர என்னுடைய ஆன்மீக சீடர்கள் யாருமே மனசு அழுத்தம் வைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா, இப்படியாப்பட்ட கொரோனாசு வந்த பீரியடில் கூட நான் மார்ச் 2000 கொரோனாசை பற்றி உலக மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அறிக்கை விட்டேன். கொரோனாசு ஸ்டார்ட் ஆகும்போது யாருமே கொரோனாசை பற்றி பயப்படாதீங்க இல்லையா, அப்போவே நான் மீடியாவில் பேசியிருந்தேன், மூச்சு பயிற்சி பண்ணுங்க கொரோனாசு வராதுன்னு. இன்றைக்கி உலகமுள்ள நம்ம சீடருங்க இருக்கிறாங்க, அதே பயிற்சி பண்ணாங்க, யாரையுமே ஒன்றுமே எந்த கொரோனாசும் தொடலை. அதே மாதிரி இங்கே இருக்கிற சீடர்களுக்கும் யாருக்கும் எதுவும் ஆகலை, ஆனால் இது செய்யாதவங்க பாதித்தாங்க. அந்த மாதிரி இந்த பயிற்சி ஆகப்பட்டது தன்னறியாமல் தனக்கே தெரியாமல் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி இது. அமெரிக்காவிலேருந்து ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா என்னை கேட்குறாங்க, சாமி நீங்கள் வெளிநாடெல்லாம் போவீங்களான்னு. இல்லைம்மா நான் போகிறதில்ல. ஏன் சாமி, நிறைய சாமியாரங்க போகிறாங்க. அவங்க போட்டோம், அதில் 2 விதம் இருக்குது சாமியாரங்க போகிறது. ஒன்று தண்டலுக்காரங்க போகிற மாதிரி போகிறாங்க, இன்னொன்று தெரியாத ஆன்மீக இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சிலர் போகிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, தண்டல்கார மாதிரி வருஷத்துக்கு 1 வாட்டி போய் கலெக்ஷன் பண்ணி வந்துடுறாங்க. நான் அந்த மாதிரி போகிறதில்ல. ஏன்னா இது ஞானம், இது ஊடு ஊடாக போய் தேடி சொல்லி வியாபாரம் பண்ணுற விஷயம் இல்லை. இது என்னை எவன் தேடி வரானோ அவனுக்கு தான் நான் சொல்லுவேனே தவிர நான் தேடி போய் யாருக்கும் சொல்லவே மாட்டேன். அந்த மாதிரி இதுவரைக்கும் சொன்னதும் கிடையாது நான் அப்படின்னு அந்த அம்மாக்கிட்ட சொன்னேன். அந்தம்மா டாக்டர் அமெரிக்காவில், ராஜேஸ்வரின். போன வாரம் கூட ஒரு 2 லட்சம் ரூபா அமிச்சாங்க அவங்க ஆசிரமத்துக்கு டொனேஷன்.
அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒற்றாவது இப்படி இருக்கிறீங்களே சாமி, சந்தோஷமாக இருக்குது உங்களை கேட்போ இது பார்க்கும்போது அப்படின்றாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஞானமாகப்பட்டது ஒரு நாளில் போய் எங்கேயுமே எவனுக்குமே சொல்லி கொடுத்து ஞானம் பெற முடியாது. வருஷ கணக்கில் இங்கே வரான், இவனே ஞானத்தை அடைய முடியல. இங்கே நீ போய் ஒரு நாள் ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்துட முடியுமா? கூட்டம் போட்டு ஒரு 1000 பேரை உட்கார வச்சு ஞானம் சொல்லி கொடுக்கறது, ஞானம்ன்றது குரு சிஷ்யன் தனித்த ரூமில் சொல்லி கொடுக்கணும். கும்பல் கூடி மைதானத்தில் பொதுக்கூட்டம் மாதிரி நடத்துறது இல்லை ஞானம், இல்லையா? இங்கே உபதேசம் இப்போ வாங்கினே இல்லை, நீ எப்படி கொடுத்தாங்க? கும்பலாக கூட்டியாக கொடுத்தாங்க? தனிமையில் கூப்பிட்டு சொல்லி கொடுக்கணும், அதுதான் உபதேசம். கூட்டமாக கூட்டி கும்பலை கூட்டி ஒரு 1000 பேரை உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறது வசூல் அது. நான் அது மாதிரி பண்ணுறது இல்லைம்மா, அது பண்ணுறவங்க எப்படியாவது பண்ணி போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சாமி, ரொம்ப சந்தோஷமாகுது நீங்கள் சொல்கிறது. ஏன்னா ஒரு நல்ல குரு வந்து ஒரு ஊராக போகக்கூடாது, அது ஆதியிலேருந்தே இருக்குது அது மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் போகிறது இல்லைம்மான்னு. மலேசியாவில் எனக்கு ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகமே பண்ணாங்க. அது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் போகிறேன்னுட்டு பாஸ்போர்ட்டில் எடுத்தால் அந்த கொரோனா செல்ல அனுமதி இல்லை, அதனால் அதுவும் போகல. கும்பாபிஷேகம் முடிஞ்சு போய் செய்துருங்க. அதுக்கே நான் போகல, மற்ற விஷயத்துக்காக நான் போக போகிறேன். ஏன் சொல்கிறேன்னா, எந்த நாட்டில் ஒன்றாலும் இருக்கட்டும், யார் ஒன்றாலும் இங்கே வந்தால் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லித்தர தயார். ஆனால் ஊடுவூடாக போய் நான் சொல்லித்தர மாட்டேன். ஏன்னா இது மனித நிலைக்கு அப்பாற்பட்ட விஷயம். இது மனித நிலையில் செய்கிற உபதேசங்கள் கிடையாது, மனித நிலைக்கு கடந்த நிலை இது. அந்த நிலையில் சொல்லி கொடுக்கும்போது அவனுடைய பாவத்தெல்லாம் நான் சுமக்கணும். அவன் தான் குரு. தூர நின்று கை காட்டிட்டு போடுவன் குரு இல்லை. அப்படி பண்ணும்போது அப்போ தான் அவனுக்கும் அது வேலை செய்யும், அந்த உபதேசம் வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அந்த மாதிரி இந்த உபதேசங்கள் அவ்வளோ தனித்தன்மை வாய்ந்தது. தனிப்பட்ட தைரியம் யாருமே இல்லை. இப்போது உனக்கு நீ எந்த தைரியத்தில் கேரளாவிலேருந்து ஒண்டியாக நீ கிளம்பி வந்த ஒரு வயசு பொண்ணு இப்படியாவது அந்த ஆதம், அந்த ஆர்வம், அந்த வெறி இதானே உங்களை நீங்கள் கொண்டாந்து விட்டது. ஒரு உன்னரமாக வந்துக்கிறாங்க திருவனந்தபுரத்துலேருந்து கேரளாவிலேருந்து, அந்தமாக வயசானவங்க. அவங்க எங்கேயாவது வண்டியில் உட்காந்து வந்தோட யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. ஆனால் நீ ஒரு சின்ன பொண்ணு, நீ வரணுன்னா ரொம்ப கடினம். ஏன்னா உனக்கு பல பேருடைய அனுமதி வேணும், உன் கணவன் அனுமதி வேணும், உன் தாய் தப்பா அனுமதி வேணும், மாமியார் மாமனார் விட்டு அனுமதி வேணும். இவ்வளவும் இருந்தால்தான் நீ வர முடியும். ஆனால் இந்த இவ்வளவும் தாண்டி நீ வந்து இதை வந்துக்கிறேன்னா உனக்கு இறைவனுடைய அருள் இருந்தால் தான் இதை பெற முடியும். நானும் அதாவது என்னை சுற்றி உள்ளவங்க, என்னை மாதிரி உள்ளவங்க நல்லவங்க கிட்ட இந்த வீடியோ பற்றி எடுத்து சொன்னேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கடுத்து நான் வந்து அதை நிப்பாட்டிட்டேன், சொல்ல வேணாம் வீடியோ அனுப்புகிறதோட சரி. எதுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் வந்து தெரியல, உங்களோட அருமை வந்து அவங்களுக்கு தெரியல. உன்னை இறைவன் இந்த உலகத்தில் படைச்சதே ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கணும், நீ ஏதோ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டியது இருக்கணும், அதனால தான் உன்னை இந்த உலகத்துக்கு படைச்சிருக்கிறான். அது போயும்போது இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும், நம்ம நல்ல வழியிலே போவோம், நம்ம இறைவனையே நாடி போவோம். இந்த உலகத்தில் உன் கணவர் இப்போ இடையில் தான் அவன் சேர்ந்தார், உன் பிறக்கும் போது கணவரா இல்லை? உன் நீ பிறந்த பிறகு தானே உன் தாய், பிறக்கத்துக்கு முன்னே உனக்கு தாயா? இல்லை. பிறக்கத்துக்கு முன்னே நீ எங்கே இருந்த? இங்கே தான் பூமியில் பஞ்சபூதத்தில். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கத்துக்கு முன்னே அவனுடைய தந்தையினுடைய விந்தில் இருக்கிறான், இல்லையா? அந்த விந்தாகப்பட்டதான் உயிர். அது தாயினுடைய யோனியில் உந்த உடனே தாய் உடலை கொடுக்குறான். அப்போது அந்த தாய் தகப்பம் கொடுத்த உயிரும் தாய் கொடுத்த உடலும் சேர்ந்து தான் இந்த உலகத்தில் இயக்கம் நடத்துது, இல்லையா? அது வரைக்கும் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ பிறந்த பிறகு தானே தெரியும் நீ யாருன்னு. நான் சொல்கிறது காரணமாக இருந்தது உன் தாய் தகப்பம் தானே. அப்போ அப்படிப்பட்ட தாய் தகப்பம் உலகத்தில் கடவுளுக்கு மேலே இல்லையா? அவங்க கடவுளுக்கு மேலே? ஆமாம், கடவுளுக்கு மேலே தாய் தகப்பன். கடவுள் உன்னை படைக்கலம்மா. ஒரு தாயும் ஒரு தகப்பனும் இல்லைன்னா சாமி, மாதா பிதா குரு தெய்வம். ஆமாம், தெய்வம் தானே உயர்ந்தது, உயர்ந்தது. ஆனால் அந்த தெய்வத்தை காண்றதுக்கு காரணமாக இருந்தது யாரு? தாய். தாய்க்கு அப்புறம் தெய்வத்தை அறிய, குருவை அறியறதுக்கு தாய் தகப்பம் காரணமாக இருந்தாங்க, தெய்வத்தை அறியறதுக்கு குரு காரணம். அப்போது தாய் தகப்பன் குரு தெய்வம் உயர்ந்தது. அந்த உயர்ந்த பொருளை அடையணும்னு சொன்னால் நமக்கு ஆரம்ப பொருள் தேவை. ஆரம்ப பொருள் இல்லைன்னா முடிவு பொருளை நம்ம அறிய முடியாது, முடியுமா? முடியாது. அப்போ ஆரம்ப பொருள் தான் முக்கியம் நமக்கு. நாலு பேர் முக்கியம், முக்கியம் நாலும்
இந்த நாளையும் யார் ஒருத்தன் கண்ணும் கருத்துமா பார்க்குறானோ அவனுக்கு தெய்வ வீடு திறந்து இருக்கும். இந்த நாலு பேரை எவங்க தவமதிக்கிறானோ அவனுக்கு கடவுளனுடைய வழிபாடு மூடி இருக்கும். இதுதான் ஞானம். எப்பவுமே நிஜத்தை மட்டும் பார்க்கணும், கற்பனையை பார்க்கக்கூடாது. பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை சின்ன பண்ணமாயிடும் இல்லையா. நிஜத்தை தேடு. ஏன் பொய்யே இல்லாதத போய் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிற? நடு ரோட்டில் போயின்னுக்குறோம், நான் போறேன்னு போனோம், ஐயோ நான் போறேன் பேய் வருமா பிசாசு இருக்குமா நினைச்சிட்டீனாவே வந்து நிற்கும் அது. அதனால எந்த நினைவு இல்லாமல் நீ பயணம் பண்ணினா உனக்கு துணிவான வழி கிடைக்கும். அதனால துணிவாக நடக்க கற்றுக்குங்க, பயந்து வாழாதீங்க. ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டாங்க, அந்த வீடியோக்காரருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சாமி பயந்துக்கிறவங்களெல்லாம் தைரியமாக்கிறதுக்கு நான் பேசினேன், ஆனால் தைரியமாகிறவங்களெல்லாம் பயமுறுத்துறதுக்கு வீடியோ எடுக்கிறீங்களே, இது எப்படி சாமி? நாங்கள் என்ன பண்ணுறோம் சார் குழப்புன்றாங்க. ஏன்னா மனிதன் ஏற்கனவே குழம்பி குட்டி சிவராக பயந்து போய் வாழ்ந்துன்னுக்குறான். ஆன்மீகவாதின்றவன் அவங்கள தைரியப்படுத்த தான் பேசணும். ஆயுதம் இருக்கட்டே என் உலகத்தில், அவங்கள தைரியப்படுத்த பேசணும், பயம்பொருத்த பேசக்கூடாது. பயம்பொருத்த பேசுகிறேன்னா ஒன்றும் ஆன்மீகம் தெரியலன்னு அர்த்தம். அதனால் மனசை வந்து தைரியமாக வாழுங்க. இறைவன் இருக்கிறான், நமக்கு என்னடா குறை? இறைவனை விட பெருசு வேறு உலகத்தில் எது இருக்குது? எதுவும் கிடையாது. எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் காப்பாற்றுவான்ற தைரியம் வந்துச்சுன்னா எந்த பயமும் கிடையாது. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா மற்றது மேலெல்லாம் பயம் வரும். இப்போ சித்தர்கள் புக்கு படிக்கிறதால ஏதாவது யூஸ் இருக்கா? அது படித்தா என்ன நன்மை கிடைக்கும்? கண்டிப்பாக படிக்கணுமா இல்லை இந்த தியானம் மட்டும் பண்ணால் போதுமா? இப்போதைக்கு நீ எதையும் படிக்கலாம், போக போக கேட்குறேன். இப்போதைக்கு நீ படிக்கக்கூடாது. சரி சார். படிச்சேன்னா இப்போ ஒன்றாம் கிளாஸ் நீ சேர்ந்துட்டு ஸ்கூலில் எம்ஏ புக்கு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? தெரியாது ஒன்றும். அதில் தெரியாது இல்லை, அதில் என்ன கூட்டி போய் டீச்சர்கிட்ட கேட்டுனுப்பேன் இல்லையா, அது உனக்கு யூஸ் ஆகாது. அது மாதிரி இப்போ ஒன்றாம் கிளாஸ் வந்துக்கிற மாதிரி நீ இப்போ படிக்கக்கூடாது. இதை எப்போ படிக்கணும்னா ஹைஸ்கூல் போகிறப்பார் அப்போ படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ படித்தீன்னா நீ பண்ணுற பாடமாக அதில் படிக்கிறது ஒன்று தான். சித்தர் புக்கை படிக்கும்போது அறிவு வளரும், தெளிவு கிடைக்கும், தைரியம் வரும். இதுதான் சித்தர் புக்கினுடைய தன்மையே. அமெரிக்காவிலேருந்து அந்த ராஜேஸ்வரம்மா சொல்கிறாங்க, சாமி உங்கள் வீடியோ பார்த்தப்போ தான் நான் சித்தர் புக்கையே இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டேன், டாக்டர் அவங்க சித்தர் புக்கையே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்றாங்க. நிறைய தெளிவு கிடைக்குது எனக்கு அப்படின்றாங்க. ஏன்னா சித்தருங்க சொல்லாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதே நேரத்தில் சித்தருங்க இந்த பொய்யின்ற பேச்சுக்கே அந்த இடம் கிடையாது, கற்பனைன்றதே இருக்காது, எல்லாமே நிஜம். அப்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், அதில் நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், கடவுள் மேலே நம்பிக்கை கிடைக்கும். கடவுள் எதுன்றது புரிஞ்சிடும். அப்போ கற்பனைக்கே அங்கே இடம் இருக்காது. அதனால் அதை படிக்கணும். ஆனால் அது இப்போ இல்லை, இன்னும் போகட்டும். முதல்ல நம்ம புக்கை படி, அப்புறமா சித்தர் புக்கை படி. அப்போ தான் உனக்கு அது விளங்கும். ஏன்னா அதனுடைய பொருள் வந்து புரியாது. நம்ம புக்கில் வந்து பாடல் கீழே விளக்கமும் எழுதியிருப்பேன். அதை படிக்கும்போது உங்களுக்கு நாலு அடிவில் அதுவும் புரிய ஆரம்பிச்சிடும். ம், சொல்லு. ஏமா சரி, சந்தோஷம். நன்றி சார். நன்றி. பிரம்மசூத்திர குழு சார்பிலும் என்னுடைய சார்பிலும் ஆத்ம வணக்கம். இன்றைக்கி இந்த புக்கை வெளியிடுறோம், ராஜயோக டிரான்ஸ்லேஷன் புக்கு வெளியிடுறோம். இது எதுக்காக வெளியிடுறோம்னா, இந்த வரவேற்பு தமிழ் புக்கு முதல் புக்கு நம்ம சரம் பார்த்தால் பரம்பார்க்கலாமான்ற புக்கு வெளியிட்டோம். அதுக்கப்புறம் மௌனம் பேசுமா அப்படின்ற புக்கை வெளியிட்டோம். அப்புறம் சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும் வெளியிட்டோம். என்னுடைய வாழ்க்கை வரலாறு கனடாவில் இருக்கிற சிவகுமாரன் எழுதி அதை தமிழில் வெளியிட்டோம். அப்போ நாலு புக்கும் தமிழ்லேயே வந்துச்சு. எல்லாரும் இங்கிலீஷ் புக்கு, எங்களுக்கு மொழி தெரியல, ஆனால் இங்கிலீஷ் புக்காக இருந்ததுன்னா நாங்கள் படிச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அது இங்கிலீஷில் மொழிபெயர்க்கணும், அது எல்லா நாட்டில் இருக்கிற மக்களும் அதை புரிஞ்சிக்கணும். இது ராஜயோகம் என்ன என்ன அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்புலேருந்து இங்கிலீஷாக மொழிபெயர்த்துருக்குது. இப்போ இங்கிலீஷில் இருக்கும்போது இதை ஒரு மொழி சார்ந்தவங்க இல்லாத பல மொழி சார்ந்தவங்க இதை படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்.
இந்த வாழ்வுக்காக தான் இவ்வளோ நாள் இதை இப்போ பிரிண்ட் போட்டு இவ்வளோ நாள் காத்திருந்து இப்போ வந்தது. நான் ஏற்கனவே ஒரு 2 மாதம் முன்னாடியே சொன்னேன் இங்கிலீஷ் புக்கு வருது அப்படின்ட்டு. இந்த புக்கை தமிழில் சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும் ஒன்று தமிழ் எழுதினோரு என்னுடைய பரம சீடர், 10 வருஷமாக 15 வருஷமாக என் கூட இருக்கார், அவர் சரவணகுமார், அவர் எழுதினார். இதை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கணும் போது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய டீன் பழனிசாமி அதை இங்கிலீஷில் மொழிபெயர்த்தார். இங்கிலீஷில் மொழிபெயர்த்து இன்றைக்கி பிரிண்டிங் ஆகி வந்துடுச்சு. புக்குனுடைய விலை இது அதிகமான செலவாச்சு புக்குக்கு. ஆனால் இதை தமிழில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழர்களுக்கு 300 ரூபா போட்டிருக்குறோம் அதனுடைய விலை. வெளிநாட்டினுடைய இதில் அமெரிக்கா டாலரில் $10 போட்டிருக்குறோம். இதை விரும்பி வாங்குறவங்க அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் அந்த சிவகுமார்ன்றவருக்கு அந்த அட்ரஸும் அதனுடைய பணமும் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் நம்பரையும் அமுச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு புக்கு டிஸ்பஸ் பண்ணுவார். இப்போ இங்கிலீஷ் புக்கு முதல் இதான் வெளியிடுறோம். இந்த இங்கிலீஷ் புக்கில் எல்லா மனசுலேயும் ஒரு கேள்விகள் இருக்கும், இதை கேட்கலாம் குருக்கிட்ட, அதை கேட்கலாம் குருக்கிட்டன்ற கேள்விகள் இருக்கும். அத்தனை கேள்விகளையும் அத்தனை மனிதர்களும் கேட்டதுக்கு பதில் அதில் இருக்குது. அந்த கேள்வி பதில் புத்தகத்தை நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் போயிடும். ஆன்மீகத்தை பற்றி பாதி அந்த புக்கு படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். மீதி இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா, ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா முழுமையாக அந்த ஆன்மீகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த புக்கு வெளியிடுறோம். இந்த புக்கை படித்து பல பேர் உங்களுடைய ஒப்பீனியன்களை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும், எழுதுனவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், வெளியிட்ட எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.